ஹலோ நாடி வீவர்ஸ், இன்னைக்கு கருத்து வாட்டி சம்சிங்கில் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கே இல்லை, வெள்ளவத்தில் தான். இன்னைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெட்டு 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 எல்லாத்துலேயும் வெட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வெட்டை பற்றி ஆக்கலன்னு நினைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட வாங்க ஜெரமாய். கருத்து வாட்டி சம்சிங் இந்த 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்க வெட் வரியை பற்றி நீங்கள் என்ன நினைச்சிங்க? ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா உங்களோட ரியாக்ஷன் என்ன? அதாவது என்ன சொன்னால், நாட்டில் சரியான மோசமான நிலைமை, நாடு பொருளாதார நிலைமையை பற்றி பின்தங்கி நோய் போய் கொண்டிருக்கு. அதனால் மக்கள் இதனால் மக்களுக்கு சரியான பாதிப்பு பாதிப்புன்னு சொன்னால் வெட்ட வந்து வெட்டால் சரியான இதுக்கு முதல் வருஷம் இந்த பிரச்சனையால் நாட்டில் மக்கள் இன்னும் பொருளாதார நிலவில் கஷ்டப்படுத்து பின்தங்கி உள்ளாங்க. அதனால இந்த வெட்டால இன்னும் மோசமான நாட்டை சந்திக்க வேண்டியது. என்ன சொல்றதுன்னு தெரியல சீரியஸாவே. ஆனால் ரொம்ப இருக்க சுச்சுவேஷன்ல இது வந்து சீரியஸாவே என்ன செய்யறது, எல்லாருக்கும் ஒழுங்கான சேலரியே இல்லை அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் ஜாத்தா இருக்குது. நடக்குது. இன்னொரு கிரைசிஸ் வராமல் தடுக்கலாம். மற்றது இந்த வரி வந்து சரியாக திருப்பி நம்ம மக்களுக்கே பயன்படுதா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகத்தில் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த வெட்டை ஃபஸ்ட்டு இப்போ அமல்படுத்தின பிறகு உங்களோட லைஃப்பில் நடந்த பெரிய சேஞ்ச் என்னது? இன்ன வரைக்கும் நான் இப்போ வாக்கு இப்போ தான் நான் தேடிட்டு இருக்கேன். பெரிய சேஞ்சாக இதுதான் பெரிய சேஞ்ச் என்ன சொன்னால், இப்போ உள்ள நிலைமை பார்க்கப்போ கூட முதலாவது நிலைமைன்னு சொன்னால், முதலாவது இப்போ நிலையில் அத்தியாவசிய சாமான் கொஞ்சம் இன்னும் விலைவாசி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுதான் என்னால் சொல்ல முடியும். உங்கள் லைஃப்பில் ஏதாவது மாற்றம் ஏற்படணும்னு நினச்சிங்களா? இப்போ என்னென்னா இப்போ ஃபோன் ரீலோட் பண்ணுறதுக்கு கூட 23% எங்கேயோ கூடியிருக்காங்க ரீலோட் காசு. இப்போ அதெல்லாம் நினச்சா எப்படி இருக்கு உங்களுக்கு? ஃபோனே இல்லை, அதெல்லாம் எங்கே நினைக்க போகிறேன். இன்னும் மாற்றம்னு சொல்லிக்கூட ஒன்றும் இல்லை, எல்லாம் மிச்சம் கஷ்டத்தில் தான் போய்கிட்டே இருக்குது. மிச்சம் பின்தாங்கிக்கிட்டு எல்லா விஷயங்களும் பிள்ளைகிட்ட படிப்பு விஷயங்கள் மிச்சம் பின்தாங்கி கொண்டிருக்குது. அதோட கிளாஸ்க்கு இப்போ கூட எல்லாம் மிச்சம் ஃபீஸ் கட்டுறது கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். மற்றது அந்த ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு கூட இப்போ 10 கோடி இல்லாமல் அந்த அளவுக்கு இப்போ போகுது காலம். அதுக்கேற்ற மாதிரி தயாராக இருக்கிறாங்க. முக்கியமாக நாங்கள் வியாபாரம் பண்ணுறப்ப இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட லாபம் முன்னே 1% எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பெர்சன்டேஜில் இப்போ வரி கட்டுறதுக்காக நாங்கள் இப்போ இப்போலேருந்து பிளான் ஆகிக்கிட்டு இருக்கோம். இந்த வெட் வரினால் பொருளாதாரம் ஸ்ரீலங்காவோட ஓகே ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி இன்னும் விழ போது இது தொட்ட தச்சதுக்கெல்லாம் வைக்கிறானுங்க வெட்டுன்னு சொல்லி அப்படி யோசிக்கிறீங்க? இன்னும் இந்த நாளில் இதால் இன்னும் நிறைய மக்கள் பாதிக்க வேண்டிய பொருளாதாரத்தால் இன்னும் மக்கள் இன்னும் கஷ்டத்துலேயே தள்ளப்பட வேண்டிய நிலைமை வரும். இது எங்கே ஓகே ஆக போகுது? இனி எல்லாத்துக்கும் கஷ்டம் தான் கூடும். ஃபொரின்லேருந்து வர காசுக்கு எல்லாம் நீங்கள் வெட்டு அடிக்க போகிறீங்கன்னு சொன்னால் எல்லாரும் இன்னும் இன்னும் கஷ்டத்துக்கு தான் போக போகிறாங்க. மக்கள் சாதாரண மக்கள் தான் கஷ்டத்துக்கு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியாம இருந்து கட்டாம இருந்தாங்க நிறைய பேர். அதனால டெவலப்மென்ட் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நாட்டுக்கு. அதனால கட்டுறது நல்லம், 18 வயசுக்கு மேல ஓபன் பண்றது நல்லதான் நினைக்கிறேன். இந்த நாடு எங்கே இங்கே அப்படியே தான் இருக்கும் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் கொலகானில் இருக்காங்க, ஆனால் சில பேர் ஓகே நம்ம டேக்ஸை கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் போட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் கருத்து வாட்டி சம்சிங்கில் என்னத்தை பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்றத பற்றியும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கருத்து வாட்டி சம்சிங்கில் எங்களோட ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.